நான் பிஏ கிருஷ்ணன் சார் உங்ககிட்டேருந்தே தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணியிருப்பீங்க இந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை, தேர்தலையும் கூட வாட்ச் பண்ணியிருப்பீங்க. இந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் எதை உணர்த்துவதாக நினைக்கிறீங்க? பெரும்பாலும் இந்த கருத்து கணிப்புகளில் உத்தரப்பிரதேசத்தை எடுத்துக்கிட்டால் மீண்டும் பாஜக ஆட்சி அமைக்கும் என்று அனைத்து ஊடகங்களும் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பை சொல்லியிருந்தாலும் கூட அங்கே சமாஜ்வாதி பார்ட்டிக்கு ஒரு கணிசமான இடங்களை எல்லோருமே கொடுத்துருக்குறாங்க. டஃப் ஃபைட்டை கொடுக்குற ஒரு எண்ணிக்கையை வந்து அதில் பார்க்க முடியுது. ஒருவேளை கடைசி நேரத்தில் இந்த எண்ணிக்கையில் கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்பட்டால் கூட அகிலேஷ் அங்கே ஆட்சியை கைப்பற்றக்கூடும் என்று வரக்கூடிய தகவல்கள், இது எந்த அளவுக்கு சாத்தியம்? உங்களுடைய பார்வை என்ன சார்? என்னுடைய பார்வை வந்து பாஜக வெற்றி பெறும் என்று தான் நினைக்கிறேன். அதாவது ஒரு 210-211 இடங்கள் பெற்று வெற்றி பெறும் என்று தான் நான் நினைக்கிறேன். அதற்கு கீழே அது போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா இப்போதைக்கு தெரியவில்லை. ஏன்னா எல்லா கருத்து கணிப்புகளும் அவ்வாறு தான் சொல்கின்றன. அதனால் அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஆனால் அது வந்து ஒரு பெரிய ஒரு அதனால் ஒரு இந்தியாவே தகர்ந்து போகிற மாதிரி அல்லது நம்ம வந்து ஒரு கவலைக்குள்ளான மாதிரி ஒரு அப்படின்னு நான் நினைக்கல. என்ன இருந்தாலும் யோகி ஆதித்யநாத் அவர்கள் அங்கு வெற்றி பெற்றாலும் அது வந்து 20-24 மற்றைய கட்சிகள் வகுக்கும் வியூகங்களுக்கு தான் உதவி செய்யும். மற்றைய கட்சியை சேர்ந்து போரிட்டால் யோகியை வீழ்த்தலாம், பாஜகவை வீழ்த்தலாம் என்ற ஒரு அணுகுமுறைக்குத்தான் இந்த வெற்றி வழி செய்யும். எனவே அவர் வெற்றி பெற்றாலும் 20-24 நடக்கக்கூடிய மத்திய அரசு தேர்தலுக்கு இந்த முடிவினுடைய இந்த தேர்தலில் நாம் பாஜக பெறக்கூடிய இடங்கள் வந்து அது அந்த அந்த திசையை நோக்கித்தான் செல்லும் என்று நான் நினைக்கிறேன். ஓகே, இது ஒன்று. ரெண்டாவது வந்து இது காங்கிரஸ் கட்சி வந்து எவ்வாறு உத்தரப்பிரதேசத்தில் செயலாற்றியிருக்கிறது என்பதை அதனுடைய வாக்கு சதவீதம்தான் நிர்ணயிக்கும். காங்கிரஸ் அதிக இடங்கள் பெறப்போவதில்லை. ஆனால் வாக்கு சதவீதம் அதிகரித்தால் திருமதி பிரியங்கா காந்தி அவர்கள் மகளிர் மட்டில் உழைத்ததற்கு பலன் கிட்டியதா கிட்டாதா என்ற ஒரு தகவல் நமக்கு கிடைக்கும். காங்கிரஸ் என்ன இருந்தாலும் காங்கிரஸ் வந்து அங்கு ஆட்சி அமைக்கப் போவது என்பது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்போ மற்ற மாநிலங்களை பார்க்கும்போது பஞ்சாபில் காங்கிரஸ் கிட்டத்தட்ட தற்கொலை செய்து கொண்டிருக்கிறது என்று தான் நாம் சொல்ல வேண்டும். அது காங்கிரஸ் வந்து அதுவே தன் தலையில் மண்ணவாரி போட்டுக்கொண்டதுனால இந்த நிலைமைக்கு இருக்கிறது. இப்பொழுதும் சில கருத்து கணிப்புகள் வந்து அங்கு இழுபறி இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். நான் அவ்வாறு நம்பவில்லை. ஆம் ஜனதா ஏஏபி வந்து அங்கு நிச்சயம் வெற்றி பெறும் என்று தான் நினைக்கிறேன். உத்தரகண்டிலும் கோவாவிலும் இழுபறி இருக்கலாம், மணிப்பூரில் பிஜேபி வெற்றி பெறும். இது வந்து காங்கிரஸ் கட்சிக்கு இது ஒரு எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ் ஆர் எக்ஸிஸ்டென்ஷியல் ஸ்ட்ரகிள், அதாவது இருத்தல் நெருக்கடி அல்லது இருத்தல் போராட்டம் என்று சொல்லலாம். காங்கிரஸ் கட்சி நிலைக்க வேண்டுமானால், அது வந்து அழியாமல் இருக்க வேண்டுமானால், அது தன்னுடைய நிலைப்பாட்டையும் தன்னுடைய தலைமையையும் தன்னுடைய கட்சியினுடைய கட்டுமானங்களையும் எவ்வாறு அணுகிறது என்பதை பொறுத்து தான் இருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தை பொறுத்தவரை நான் ஒன்று சொல்கிறேன். ஒரு காலத்தில் ஒவ்வொரு கிராமத்திலும் காங்கிரசுக்கு ஒரு அலுவலகம் இருந்தது. இவ்வளவு இருந்தும் காங்கிரஸ் வந்து இந்த நிலைமையில் இருக்குது என்றால் அதற்கு கட்சி மேலதான் குத்தம். நம்ம என்னதான் சொன்னாலும் கட்சி மேலதான் குத்தம் சொல்லணும். இதே மாதிரி பஞ்சாப்லயும் அதே மாதிரி தான் இருக்கு. ஸோ காங்கிரஸ் கட்சி வந்து இப்போதாவது நினைத்து தன்னுடைய கட்டுமானங்களை தன்னுடைய அடிப்படைகளை அது வலுப்படுத்தி கொண்டால்தான் அது ஒரு பாஜகவுக்கு எதிரான ஒரு வலுவான தேசிய கட்சியாக இருக்க முடியும் என்று நான் நினைக்கிறேன். இதுதான் முதல் கட்ட கருத்து. தேங்க்யூ சார், முதல் சுற்று பார்வையை சுருக்கமாகவும் ஆழமாகவும் தந்தீங்க. நான் இதே உங்களுடைய பார்வையை எடுத்துக்கிறேன். இதில் வந்து உத்தரப்பிரதேசத்தில் ஒருவேளை இப்போ நம்ம தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு தான் இருக்கோம், நீங்கள் உங்களுடைய நீண்ட நெடி அனுபவத்திலிருந்து அதை எப்படி பார்க்குறீங்கிறத சொல்லுங்கள். இந்த சமாஜ்வாதி பார்ட்டி வந்து ஒரு 165 இடங்கள் வரை வர வாய்ப்பு இருக்கிறது என்று வந்திருக்கக்கூடிய போல் ஆஃப் போல்ஸ், அது ஒருவேளை அப்படியே பிரதிபலித்தால் பெரும்பான்மைக்கு தேவையான இடங்களை ரொம்ப மார்ஜினில் அவங்க மிஸ் பண்ணுவாங்க. அவ்வாறு மிஸ் பண்ணக்கூடிய இடங்களில் அந்த வாக்குகளை காங்கிரஸ் பிரித்து, அவர் சொல்கிற மாதிரி ஒவைசி எவ்வளோ பிரிக்கிறாருன்னு அப்புறம் பார்க்கலாம்,
காங்கிரஸே ஒரு தொகுதிக்கு ஒரு 5000 ஓட்டு வாங்கியிருந்தா கூட அந்த மார்ஜின் ஒருவேளை அவரால் குறைவான மார்ஜினில் பாஜக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்கிறோமா? அப்படி இருந்தால் பாஜக அங்கே ஆட்சி அமைப்பதில் காங்கிரஸும் ஒரு காரணமாக போய்விட்டதா? ஏன்னா கடந்த தேர்தலில் காங்கிரஸ் சமாஜ்வாதி ஓரணியில் நின்று அவர்களால் சாதிக்க முடியல, வெற்றி பெற முடியல. அதனால் இந்த முறை தனித்து நின்றதாலேயே சமாஜ்வாதி கொஞ்சம் அதிகமாக வந்துட்டாங்கன்னு புரிஞ்சுக்கிறதா, அல்லது சமாஜ்வாதியும் காங்கிரஸும் சேர்ந்து நின்றுக்கணுமா? ராகுலும் அகிலேஷும் ஓரணியில் நின்றிருந்தால் ஒருவேளை முடிவுகள் வேறு மாதிரியாக இருக்கக்கூடுமா? காங்கிரஸை விட நீங்கள் வந்து மாயாவதியினுடைய பகுஜன்வாதி சமாஜ்வாதி கட்சி தான் பார்க்கணும். எஸ், இப்போவுமே எல்லா கருத்து கணிப்பும் மாயாவதி கட்சிக்கு 20% மேலே கொடுக்குறாங்க. அவங்க ஒன்றும் குறையெல்லாம் கிடையாது. எஸ், காங்கிரஸ் 6%. ஸோ காங்கிரஸ் வந்து இவருக்கு வந்து 22-23% கிடைக்கும். காங்கிரஸ் சேர்ந்தாலுமே வந்து பாஜகவுக்கு வந்து 40-41% ஓட்டு கிடைக்குது. ஸோ இவங்க வந்து காங்கிரஸ் சமாஜ்வாதி பார்ட்டி சேர்ந்தாலும் கூட அது வந்து பாஜக வீழ்த்திருக்க முடியுமா முடியாது என்பது ஐயம்தான். எனக்கு என்ன என்ன கேட்டால் வீழ்த்திருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன், அதாவது காங்கிரஸ் சேர்ந்தா. ஆனால் சமாஜ்வாதி பார்ட்டி சமாஜ்வாதி கட்சி வந்து சேர்ந்திருந்தால் நிலைமை வேறு மாதிரி இருந்திருக்கும். எனவே தலித்து வாக்கு, அதாவது ஜாதவ் தலித்து வாக்கு வந்து இன்றைக்கும் மாயாவதிகிட்ட தான் இருக்குது, மாயாவதி அவர்கிட்ட தான் இருக்குது. 20% மேலே அது இருக்குது. ஆனால் அது ஒவ்வொரு இடத்துல பிரிஞ்சு இருக்கிறதுனால மாயாவதியுடைய கட்சியினால் பதவிக்கு வர முடியல. அதனால் திரும்ப திரும்ப நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு கூட்டணி அமைக்க வேண்டும் என்றால் காங்கிரஸ் மாத்திரம் இருந்தால் போகாது, காங்கிரஸ் இருக்கணும், சமாஜ்வாதி பார்ட்டி இருக்கணும், அப்புறம் இவருடைய நம்ம பகுஜன் சமாஜ் பார்ட்டி இருக்கணும். இது மூன்று இருந்தால் தான் பாஜகவை 20-24 வீழ்த்த முடியும். அதை நம்ம மறந்து விடக்கூடாது. இது நான் என்ன சொல்ல வரேன்னா, காங்கிரஸ் கட்சி வந்து உத்தரப்பிரதேசத்தில் திரும்ப முளையிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றனவா இல்லையா என்பதை அதனுடைய வாக்கு சதவீதம் தீர்மானிக்கும் என்று தான் நான் சொன்னேன். அது வந்து சமாஜ்வாதி பார்ட்டி ஓட்டை பிரிக்குங்கிற அந்த ஒரு இதில் சொல்லுறேன். காங்கிரஸ் பார்ட்டி வந்து அது முளைவிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குமா இருக்குன்னு தான் இப்போ இந்த இது தீர்மானிக்கும் சொல்கிறேன். இப்போ 7-8% 10% கிடைச்சி வச்சுக்கோங்க காங்கிரஸுக்கு வந்து, அது ஒரு வாய்ப்பு இருக்குது. அது ஒரு வாய்ப்பு, பின்னால் வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, காங்கிரஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு தேசிய கட்சியாக காங்கிரஸ் வந்து பாஜக எதிர்க்கிறதுக்கு வாய்ப்பு மத்திய பிரதேச உத்தரப்பிரதேச சொன்னேன் வந்து. சரி, இதில் நான் மாயாவதியை பொறுத்தளவில் ஊடகங்களில் விமர்சகர்கள் அரசியல் நோக்கர்கள் ஒரு விமர்சனத்தை மாயாவதி மீது வைக்க ஆரம்பித்தார்கள். இங்கே பொதுவாக அரசியல் விமர்சனங்கள் அந்த விவாதம் விமர்சனம் பல கட்சிகளுக்கு அது சுமத்தப்படுது, அது ஏற்பதும் மறுப்பதும் அந்தந்த கட்சிகளுடைய முடிவு. பட் அப்படி ஒரு விமர்சனம் வைக்கிறாங்கல்ல, பாஜகவின் பி டீம் இங்கே ஓவைசிக்கே பாஜகவின் பி டீம்னு ஒரு முத்திரை குத்துறாங்க. இல்லை, எல்லோருமே அதுக்காக வந்து போய் ஒரே கட்சியில் ஒன்றா சேர்ந்துட முடியாது, தனித்து தான் போட்டிடுவார்கள். ஸோ அந்த இடத்துலேருந்து நான் கேட்டேன், மாயாவதி எந்த இடத்திலும் வந்து அவர் வந்து காங்கிரஸோடோ அல்லது சமாஜ்வாதியோட இணைவதற்கு தயாராக இல்லை, பட் சமாஜ்வாதியும் காங்கிரஸும் இணைவதற்கான சாத்தியக்கூறுகளும் வாய்ப்புகளும் இருந்துச்சு இல்லையா அப்படின்னு கேட்டேன். இருக்கு, அதாவது ஒரு காலத்தில் இணைந்தாங்க இல்லையா, ஒரு காலத்தில் சமாஜ்வாதியும் மாயாவதியும் இணைந்து செயல்பட்டாங்களா இல்லையா? எஸ், நிச்சயம் பண்ணிட்டாங்களா, அதே மாதிரி திரும்பியே செயல்பட முடியாது. ஓகே, அது இது அரசியலில் வந்து எல்லாம் சாத்தியங்க. ஆமாம் ஆமாம், அரசியலில் சாத்தியம் இல்லாத ஒன்றுமே கிடையாது. நான் பி டீம்ங்கிறத நான் நம்பலைங்க, அவங்களுக்கு ஒரு கட்சி இருக்கு, அந்த கட்சியை அவங்க நடத்துகிறாங்க. எந்த கட்சியாவது 5 சீட்டு வாங்கிட்டு திரும்ப திரும்ப பண்ணுவாங்களா? அது ஒரு நாள் அப்படி இருந்தால் கூட கூட சேர்ந்து இருக்கலாமே, கூட சேர்ந்து பாஜக கூட இருக்கலாமே. இந்த பி டீம்ங்கிறது வந்து நான் அதை அந்த கட்சியை கொச்சைப்படுத்துறது நான் கொச்சைப்படுத்த நான் விரும்பவில்லை. யா, ஷுர் ஷுர், தேங்க்யூ. காங்கிரஸ் பெரிய அளவில் ஒரு வீழ்ச்சியை நோக்கி நகர்கிறார்களா அப்படிங்கிற கேள்வி. இப்போ இந்த எலெக்ஷன்லையும் எடுத்திங்கன்னா, எலெக்ஷன் அறிவித்த நேரத்தில் ராகுல் காந்தி வந்து வெளிநாட்டில் இருந்தார், அதன் பிறகு தான் வந்தார். 5 மாநில தேர்தலில் பிரதமர் சுற்றுப்பயணம் செய்த அளவிற்கு, கடுமையாக பணி செய்த அளவிற்கு ராகுல் காந்தி செய்தார். அஃப்கோர்ஸ் பிரியங்கா காந்தி உத்தரப்பிரதேசத்தில் கடும் பணியாற்றினார், ஆனால் ராகுல் காந்தியுடைய பணி என்ன அப்படிங்கிறது கேள்வியாக இருக்குது. இன்னி வரைக்கும் ஒரு நிரந்தரமான தலைவரை காங்கிரஸ் தேர்ந்தெடுத்திருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. காங்கிரஸுக்கு வந்து தற்காலிக தலைவராகத்தான் இப்போவும் சோனியா காந்தி மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டார், அவர் ரிசைன் பண்ணார், அந்த பொறுப்பை எடுத்துக்கிறதுல அவருக்கு ஒரு தயக்கம் இருக்கிறதா? பாஜகவை போன்ற ஒரு வழிமுறைகளை கையாமல் அவர் வேறு ஒரு விதமான அரசியல் செய்கிறார், அது எந்த அளவிற்கு வட இந்திய அரசியல் சூழலில் ராகுல் காந்தி உள்ளிட்டவர்கள் கையாளக்கூடிய அரசியல் அப்படிங்கிறது அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பை தேடித்தரக்கூடியதாக இருக்கும்? இது போன்ற தேர்தல்களிலிருந்து அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன நினைக்கிறீங்க சார்? மியூட்டில் இருக்குன்னு நினைக்கிறேன், மியூட் எடுத்துகிட்டு பேசுங்க சார். என்னங்க? ஐயா, இப்போ பேசுங்க சார். யா யா, புரியுது, யா இப்போ கேட்குது, பேசுங்க சார். காங்கிரஸ் வந்து தன் வீழ்ச்சியை நோக்கி செல்கிறதா என்பதை இந்த உத்தரப்பிரதேச
தேர்தல் முடிவுகள் தீர்மானிக்கும் என்று நினைக்கிறேன். பிரியங்கா காந்தியினுடைய முயற்சி வெற்றி பெற்றால் காங்கிரஸ் திரும்ப முளைவிடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. இல்லை என்றால் காங்கிரஸ் ஒரு சுய விமர்சனம் செய்து கொண்டு அது எந்த திசையை நோக்கி நகர வேண்டும் என்பதை அந்த கட்சி தான் தீர்மானிக்க வேண்டும். காங்கிரஸ் கட்சியினுடைய இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம மறந்து போடுறோம். இன்றைக்கு பாஜகவை இந்தியா முழுவதும் வலிமையாக எதிர்கொள்பவர்கள் மாநில கட்சிகள் தான். எல்லா இடத்திலும் மாநில கட்சிகள் தான் பாஜகவை வலிமையாக எதிர்கொள்கிறார்கள். இது எதை காட்டுகிறது என்றால் இந்தி அந்த இந்தி ஹாட்லேண்ட் சொல்கிறாங்களே அந்த 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 பகுதியை தவிர மீது எல்லா இடங்களிலும் மாநில கட்சிகள் வலுவாயிருக்கின்றன. எனவே காங்கிரஸ் வந்து இந்த எல்லா இடத்திலும் தன்னுடைய அந்த ஒரு வீம்பை விட்டுவிட்டு இன்னும் கூட ரொம்ப ரேடிக்கலான சொல்லணும்னா மம்தா பானர்ஜியை வந்து காங்கிரஸ் கட்சி இன்வைட் பண்ணி தன் தலைவராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஏற்றுக்கொண்டால் அதை மாதிரி நடந்தால் அதை மாதிரி நிறைய லீடர் இருக்காங்க. அதை மாதிரி ராவ் கூட சந்திரசேகர் ராவ் எல்லாருமே பழைய காங்கிரஸ்காரர் தானே. நவீன் பட்நாயக் அவர் பழைய காங்கிரஸ்காரர் தானே. இங்கே இவர் இருக்காரு நம்ம ரெட்டியரோட பையன் அவரும் பழைய காங்கிரஸ்காரர் தானே. எல்லாமே காங்கிரஸ் கட்சி திரும்ப வந்தவங்க தான் சரத்பவார். ஓகே, அதனால இவங்க வந்து காங்கிரஸ் கட்சி வந்து தன்னுடைய அந்த ஒரு வீம்பை விட்டு கொடுத்து பண்ணினா காங்கிரஸ் கட்சி வந்து வீறு பற்றி எழக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் எனக்கு பிரியங்கா காந்தி வந்து இந்த அவர் செய்த அந்த உழைப்பில் வெற்றி பெறுவார் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இன்னும் இருக்கிறது. அது நான் விட்டு விடல. 10ஆம் தேதிக்கு அப்புறம் தான் அது எங்கே போடும் தெரியணும். ஆனால் காங்கிரஸ் கட்சி தன்னுடைய நிலைமையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதில் எனக்கு எந்த ஐயமும் இல்லை. ஓகே ஓகே, திரு பி ஏ கிருஷ்ணன், இதில் வந்து மாநிலங்களவையில் இது ஒருவேளை சமாஜ்வாதியினுடைய உறுப்பினருடைய எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும். மாநிலங்களவையில் இனி சட்டத்திருத்த மசோதாக்களை நிறைவேற்றுவதில் இருக்கக்கூடிய அணுகுமுறைகள், அதே மாதிரி குடியரசுத் தலைவர் தேர்தல் உள்ளிட்டவற்றையும் சேர்த்து இந்த 5 மாநில தேர்தல் ரிஃப்ளெக்ட் பண்ணும் அப்படின்னு சில கருத்துக்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? சுருக்கமாக மிகச் சுருக்கமாக நிறைவு பார்வையும். இல்லைங்க, அது நிச்சயம் இருக்கும். அதாவது இப்போது இந்தியா டுடே என்ன சொல்கிறாங்க, இந்தியா டுடே கருத்து கணிப்பில் வந்து பிஜேபிக்கு 325 இடங்கள் வரும்னு சொல்கிறாங்க. வந்து அதை மாதிரி வந்தீங்கன்னா இந்த இது மாதிரிலாம் விட்டுருலாம். வந்து அது மாதிரி வரலன்னா சமாஜ்வாதி பார்ட்டி வந்து மிக திறமையாக மிக வலுவாக ஒரு எதிர்கட்சியாக வலுவாக வந்தால் இந்த மாதிரி அதாவது நம்முடைய இந்தியாவினுடைய இந்த யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி இருக்க அதுக்கு ஊறி உழைக்கிற மாதிரி பாஜக செயல்பட முடியாது. ஜனாதிபதி எல்லாம் இருக்கும். வந்து இது எல்லாத்துக்குமே வந்து இந்த மாநில தேர்தல் வந்து நிச்சயம் ஒரு ஒரு இடைய தேர்தல் நான் நினைக்கிறேன். தேங்க்யூ.